பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் சாலையோர வியாபாரிகளுக்கு இதுவரை சுமார் 8,600 கோடி ரூபாய் அளவிற்கு கடனுதவி வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் JP நட்டா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய அமைவனத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சாலையோர உணவு வியாபாரிகளுக்கான பயிற்சி மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த அவர் இதற்கான இணையதளம் மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகளையும் வெளியிட்டார். மேலும் நடமாடும் உணவு பரிசோதனை கூடத்தையும் அவர் பார்வையிட்டார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் JP நட்டா, சாலையோர உணவு வியாபாரிகள் தங்களது பெயரை பதிவு செய்வதற்காக செலுத்தும் 100 ரூபாய் கட்டணத்தை ரத்து செய்யுமாறு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளை அறிவுறுத்தினார். இந்த நடவடிக்கை சாலையோர வியாபாரிகளுக்கு ஊக்கமளிப்பதுடன் அதிக அளவில் பதிவு செய்ய முன் வருவார்கள் என்றும் குறிப்பிட்டார். அடுத்த ஓராண்டு காலத்தில் சுமார் 100,000 சாலையோர உணவு வியாபாரிகளுக்கு உணவின் தரம் மற்றும் பாதுகாப்பு குறித்து பயிற்சி அளிக்கப்படுவதாக கூறிய அவர், நாடு முழுவதும் உள்ள சாலையோர உணவு வியாபாரிகள் அனைவருக்கும் பாதுகாப்பான உணவை உறுதி செய்யக்கூடிய துரித பரிசோதனை சாதனங்கள் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். சாலையோர வியாபாரிகள் பாதுகாப்பு நடைமுறைகள் மற்றும் துப்புரவை முறையாக பின்பற்றினால் அவர்களது தொழிலில் நல்ல வளர்ச்சி காண முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தை பயன்படுத்தி சாலையோர உணவு வியாபாரிகள் தங்களது தொழிலை மேம்படுத்திக் கொள்ளுமாறு அவர் கேட்டுக்கொண்டார். சமுதாயத்தில் உள்ள அனைத்து தரப்பினருக்கும் அதிகாரம் அளிப்பதே பிரதமர் நரேந்திர மோடியின் குறிக்கோள் என்றும் அவர் கூறினார். சுகாதாரத்துறை இணையமைச்சர் அனுப்பிரியா பட்டேல், செயலாளர் அபூர்வ சந்திரா உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்.